கிரீட்டிங்ஸ் ஆஃப் தி டே, நான் ஸ்ரீகாந்தஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டான விட தாங்க இந்த வீடியோ. ஆக்சுவலாக 5 க்வெஸ்சன்ஸ் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். எது சம்மந்தப்பட்டுனா ஆன்லைன் எக்ஸாம் சம்மந்தப்பட்டு ஃபார் ஃபவுண்டேஷன், இன்டர் அண்ட் ஃபைனல் மூணுத்துக்கும் நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு விஷயம் வந்து, ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, ப்ரோ நான் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் எக்ஸாம் தானே எழுதினீங்க குரூப் 4, கூகுள் பண்ணி ஆக்சுவலாக வந்து ஆன்சர் வந்து எழுதலாமான்னு பேர் வந்து கேட்குறீங்க. கூகுள் பண்ணலாம் உங்களால் எழுத முடியாதுங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒன்ஸ் நீங்கள் அந்த ஆன்லைன் லைக் ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறதுக்கான பிளாட்ஃபார்முக்குள்ளே போயிட்டீங்கன்னா, உங்களால் வெளில வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நீங்கள் வெளில வந்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் உள்ளே போக முடியாது. ஆக்சுவலாக நீங்கள் கூகுள் பண்ணுன்னா அந்த பிளாட்ஃபார்ம் விட்டு வெளில வந்தால் மட்டும் தான் கூகுளே பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து எஸ்ஏபி டூலில் வந்து எழுத போகிறீங்க, ஓகேவா? எஸ்ஏபி டூலில் வந்து எக்ஸாம் வந்து எழுதினீங்க அப்படின்னா அந்த டூலை விட்டு வெளில வந்தால் தான் உங்களால் வந்து கூகுளே பண்ணவே முடியும். அந்த டூலை விட்டு வெளில வந்துட்டீங்கன்னா உங்களால் மறுபடியும் லாகின் பண்ண முடியாது. ஸோ பேசிக்காக உங்களால் கூகுள் பண்ணவே முடியாது, காப்பி அடிக்கவே முடியாது. ஸோ அதனால் வந்து அதை கூகுள் பண்ணி காப்பி அடிக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓகேவா? ஸோ அதனால் கூகுள் பண்ண முடியாது. ஓ, டவுட் கிளாரிஃபை இருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் விஷயம் வந்து, சென்டர் பேஸில் கேமரா இருக்குமா? எனக்கு வந்து அவ்வளோ ஐடியா இல்லை அதை பற்றி. ஏன்னா நான் வந்து சென்டர் பேஸ் எக்ஸாம் எழுதினதே கிடையாது, நான் ஹோம் பேஸ் தான் வந்து எழுதினேன் ஆக்சுவலாக Jan 2021 எக்ஸாம்ஸுக்கு. ஸோ சென்டர் பேஸ் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குமா இருக்காதங்கிறது எங்கள் ஐடியா இல்லை. பட் நான் கேட்ட வரைக்கும் ஒரு சில பேர் வந்து கேமரா இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க என்கிட்ட. ஸோ அது எதில் நான் உண்மைன்னு தெரில எனக்கு, இல்லைன்னா கேமரா எங்கேயா ஒழிச்சு வச்சுருக்காங்களேன்னு தெரியல பிக்பாஸ் மாதிரி. பட் ஆனால் வந்து உங்கள் கேமரா வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் எனிவேஸ் நீங்கள் அங்கே போய் பார்க்க தானே போகிறீங்க எப்படி பார்த்தாலும். ஸோ அதான் செகண்ட் விஷயம். தேர்ட் விஷயம் வந்து, லேப்டாப்புக்கு சார்ஜர் கொண்டு போகணுமா இல்லை லேப்டாப் கொண்டு போகணுமா நிறைய பேர் கேட்குறீங்க. சென்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் ஃபார் இன்டர்மீடியேட்டுக்கு வந்து ஃபவுண்டேஷனுக்கு பிரச்சனை இல்லை. ஃபவுண்டேஷனுக்கு எல்லாமே, ஃபவுண்டேஷனுக்கு சென்டர் பேஸ்டே கிடையாது, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் பேஸ் தான். இவங்க இன்டர் அண்ட் ஃபைனலுக்கு வந்து நீங்கள் லேப்டாப்லாம் கொண்டு போக வேணாம், அங்கேயே உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து வச்சுருப்பாங்க, அங்கேயே உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து இருக்கும். ஸோ அதை எடுத்து நீங்கள் அப்படியே வந்து ஒர்க் அவுட் பண்ண, அந்த அந்த கம்ப்யூட்டரை நீங்கள் அப்படியே ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது தான், அவ்வளோதான். நீங்கள் எதுவும் கம்ப்யூட்டரோ லேப்டாப்போலாம் கொண்டு போயிட்டு இருக்காதிங்க, அதெல்லாம் அலோடும் கிடையாது, சரியா? அண்ட் சம்ஸ் எப்படி இப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, நான் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ண அப்படிங்கிற கேட்டிங்கன்னா, நான் நேத்திக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக, அதே தான் இங்கேயும் நான் வந்து சொல்கிறேன். லேப்டாப்பில் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துருக்கணும். கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துருக்கும் போது சைடில் வச்சு ஒர்க் அவுட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சைட்டில் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது நான் அவ்வளோவா அட்வைஸ் பண்ண மாட்டேன். அப்போது ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், கீபோர்டு மேலே வச்சு ஒர்க் அவுட் பண்ண முடியுமா? முடியாது, உங்களுக்கு வந்து எழுதுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் அந்த கம்ப்யூட்டரையும் கீபோர்டையும் லைட்டாக வந்து பின்னாடி தள்ளிக்கோங்க, இல்லை சைடில் வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டரை பின்னாடி தள்ளிக்கோங்க, கீபோர்டை சைடில் வேணால் வச்சுக்கோங்க. அப்புறமா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இடம் கிடச்சிடும் கரெக்டாக. ஸோ ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக கேமரா முன்னாடி இருந்துச்சு, சப்போஸ் உங்கள் முன்னாடி கேமரா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லைட்டாக மூவ் ஆனீங்கன்னா கூட, லைக் வந்து இப்படி மூவ் ஆகிட்டு இப்படி எழுதினீங்கன்னா கூட, லைட்டாக கேமரா ஃப்ரேமை விட்டு வெளில போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பாப்பப் வந்துக்கிட்டே இருக்கும், நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு 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 10-50 டைம்ஸுக்கு மேலே வந்துச்சு வச்சுக்கோங்களேன், இன்விஜிலேட்டர் வந்து எத்தனை சொல்லுவாங்க, அதாவது அங்கேருந்து பார்க்குற இன்விஜிலேட்டர் எத்தனை சொல்லுவாங்க ஆக்சுவலாக, நீங்கள் வந்து லைக் லாக் ஆஃப் பண்ணிடுவோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் வந்து இதே மாதிரியே கேமரா விட்டு வெளில போயிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் லாக் ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. லாக் ஆஃப் பண்ணால் திருப்பி எக்ஸாம் எழுதவே முடியாது, ஓகேவா? ஸோ அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஸோ அதனால தான் வந்து கேமரா இருந்துச்சுன்னா, சென்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸில் கேமரா இருந்துச்சுன்னா கேமராவுக்கு முன்னாடி உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃபவுண்டேஷன் பசங்களுக்கு நீங்கள் ஹோம் பேஸ் தான் எழுத போகிறீங்க. ஸோ நீங்கள் கேமராவுக்கு மட்டும் தான் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும், ஓகேவா? அதாவது அக்கௌண்ட்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் அந்த மாதிரி இதுக்கெலாம். நெக்ஸ்ட் விஷயம் வந்து, சாப் டூல் வந்து நான் டவுன்லோட் பண்ண ப்ராப்ளம் ஆகணும் பேர் சொல்கிறீங்க. சாப் டூல் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஏன்னா வந்து நான் முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ வந்து அப்போது வந்த எக்ஸாமுக்கான சாப் டூல், ஓகேவா? இப்போ இருக்கிற எக்ஸாமுக்கான சாப் டூல் நோட்டிஃபிகேஷனை விடலை, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சாப் டூலை, ஓகேவா? ஸோ அந்த அப்டேட்டட் சாப் டூல் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுமே தவிர்த்து, நான் வந்து வீடியோ போட்டு ஒரு 6-7 இருக்கும், அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனில் சாப் டூல் கொடுத்துருப்பேன், அதை போய் டவுன்லோட் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக, அது வந்து ஒர்க் ஆகாது. இப்போ நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, அந்த நோட்டிஃபிகேஷனில் சாப் டூல் தான் அப்டேட்டட் சாப் டூல், அதைத்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இன்டருக்கு நீங்கள் கவலையே பட வேணாம், ஆல்ரெடி உங்களுக்கு சென்டர் பேஸ் அப்படிங்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால்டாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்டாப் டூலை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆக்சுவலாக. ஸ்டாப் டூல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வேணால் கற்றுக்கலாமே தவிர்த்து, ஸ்டாப் டூலை பற்றி நீங்கள் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆல்ரெடி கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருப்பாங்க நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற இடத்துல. அண்ட் இப்போ நம்ம லாஸ்ட்டான ஒரு முக்கியமான க்வெஸ்சனுக்கு நம்ம வந்து வருவோங்க.
பேட்டர்ன். நிறைய பேர் கேட்குற ஒரு க்வெஸ்சன் என்னன்னா, ப்ரோ பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ப்ரோ, சம்ஸுக்கு எப்படி ப்ரோ பேட்டர்ன் இருக்கும்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஓகேவா, உங்களுக்கு பேட்டர்ன் பற்றி ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ்னு ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக இன்ஸ்டிடியூட்டு, அதை வந்து கொஞ்சம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, அதுதான் உண்மையான பேட்டர்னா ப்ரோ? மார்க் டெஸ்ட் பேட்டர்ன் தான் எக்ஸாமுக்கு அப்படியே வருமா? கிடையாது. மாடல் எக்ஸாம்னு ஒன்று வைப்பாங்க இன்ஸ்டியூட், உங்களுக்கு வந்து மாடல் எக்ஸாம் அப்படின்னே வந்து எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் மெயின் எக்ஸாம் வந்து எப்படி வந்து எழுதுவீங்க மெயின் எக்ஸாம் வந்து, அதே மாதிரியே வீட்டில் உட்காந்து நீங்கள் வந்து மாடல் எக்ஸாம் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து எடுத்துப்பீங்க. ஓகேவா, ஃபார் ஃபவுண்டேஷன், இன்டர் அண்ட் ஃபைனல், அந்த எக்ஸாம் தான் உங்களுக்கு உண்மையான பேட்டர்னை வந்து சொல்லும். ஓகேவா, அந்த எக்ஸாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அந்த எக்ஸாம் வைக்கலைனா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மார்க் டெஸ்ட் பேட்டர்னா ரிலே பண்ணியாக்கணும்னு ஒரு வழி கிடையாது. ஸோ நான் வந்து எக்ஸாம் வந்து எழுதுகிறப்பெல்லாம் நாங்கள் வந்து மாடல் எக்ஸாம் தான் ட்ரஸ்ட் பண்ணுவோம். மாடல் எக்ஸாம் இஸ் அவர் பேட்டர்ன். மார்க் டெஸ்ட் நாங்கள் பேட்டர்னாக கன்சிடர் பண்ணிக்கிறதுல, மாடல் எக்ஸாம் தான் நாங்கள் பேட்டர்னாக வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஆனால் என்ன சொன்னாலும் நீங்கள் பேட்டர்னை பற்றி நீங்கள் எதுவுமே குறைய சொல்லவே முடியாது. நீங்களாக ஒழுங்காக படித்தா தான் நீங்கள் வந்து பெட்டராக வந்து எழுத முடியுமே தவிர்த்து, பேட்டர்னை வச்சு உங்கள் மார்க்ஸ் வந்து ஏறுதோ இறங்குறதோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக தான் வந்துருக்கும். ஓகேவா, ஸோ மைன்யூட்டாக தான் வந்து அந்த சேஞ்சஸ் வந்து இருக்குமே தவிர்த்து ரொம்ப அதிகமாகலாம் வந்துருக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒழுங்காக படிங்க, பேட்டர்னை பற்றி அதிகமாக கவலைப்படாதீங்க. ஏன்னா பேட்டர்ன் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் ஏற்றி கொடுக்கறது போது கிடையாது. நீங்கள் வந்து பேட்டர்ன் வந்து எப்படி வேணால் இருக்கலாம். இன்டைரக்ட் டாக்ஸேஷனில் வந்து ஒரு கேட்டிருந்தாங்க எங்கிட்ட க்வெஸ்சன், எக்ஸம்ப்டட் சர்வீசஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. 5 marks க்வெஸ்சனு, ஒரே ஒரு சூஸ் தான், ஒரு சூஸை 5 marks. யோசிச்சு பாருங்கள், 4 ஆப்ஷன், ஏதாவது ஒரு ஆப்ஷன் தப்பாக கொடுத்தா அந்த 5 marks போயிடுச்சு. ஓகேவா, இப்போது அந்த யோசிச்சு பாருங்களேன், பேட்டர்னால் எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்து வந்துச்சு, பேட்டர்னால் என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த க்வெஸ்சனுக்கு எனக்கு ஸ்டெப் மார்க் வந்து கிடையாது. ஸோ ஸ்டெப் மார்க் வந்துச்சுன்னா 2 marks, 3 marks எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆனால் பேட்டர்ன் இருந்தாலும் இல்லைனாலும் நான் எக்ஸம்ப்டட் சர்வீசஸ் ஒழுங்காக படிச்சிருந்தேன்னா என்னால் அந்த 5 marks அசால்ட்டாக எடுத்துருக்க முடியும். நான் படிச்சிருந்தேன் எக்ஸாம் சர்வீசஸ், நான் ஐடிடியில் நான் படிச்சிருந்தேன். அந்த எக்ஸம்ப்டட் சர்வீசஸ் நான் படித்ததுனால என்னால் 5 marks ஒழுங்காக எடுக்க முடிஞ்சு. ஓகேவா, பேட்டர்ன் எப்படி இருந்தாலும் என்னால் அந்த 5 marks எடுத்துருக்க முடியும், ஏன்னா நான் ஒழுங்காக படிச்சிருந்தேன் எக்ஸம்ப்டட் சர்வீசஸ், நான் ஒழுங்காக படிச்சிருந்தேன். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நீங்கள் என்ன படிக்கிறீங்க, எவ்வளோ படிக்கிறீங்க, எந்த லெவலுக்கு டெப்த்தாக படிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட்டு. பேட்டர்னை வச்சு உங்களுடைய மார்க்ஸை அதிகமாக டிசைட் பண்ண முடியாது. கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கலாங்க, ஒரு 5 to 7 marks டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கலாம். ஆனால் வந்து பேட்டர்னை வச்சு நீங்கள் அப்படியே பேட்டர்னால் அப்படியே நான் லைஃபே அப்படி இதுவாக அப்படிங்கிற நீங்கள் காமிக்கலாம் முடியாது. படிப்பு தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் படிச்சிங்கன்னா பேட்டர்ன் எப்படி இருந்தாலும் நீங்கள் டேக்கிள் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஒழுங்காக உட்காந்து படிங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து கேளுங்க, டெலிகிராமில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்டாலும் அங்கே வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ லவ் யூ ஆல், தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பீஸ் அவுட்.